அனைவருக்கும் வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம், அது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆச்சு. ஈவினிங் வந்து 5 PM டு 11:30 PM எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நியூ நண்பர் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது நம்மளோட சேனல் நேம் M6 ட்ரைனிங் அகாடமின் தமிழ்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கே நம்ம ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம், சரிங்களா. அது வந்து எந்தளவுக்கு அச்சீவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம MT4 சார்ட் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூடாயில் நம்மளுக்கு இன்றைக்கி என்ன சார் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம் அப்படின்னா 6400 கீழே நம்ம செல் சான்ஸ்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 POINT வரைக்கும் நம்ம டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. எதுக்கு கீழே சார் செல் கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல் சான்ஸ் 6500 நேரத்துலேருந்தே செல் கிடச்சிருக்கு, அது அப்படியே கன்டினியூ ஆயிடுச்சு. நம்மளோட கண்டிஷன் ப்ரோக்ராம் 6400 கீழே செல் பண்ணால் கூட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 POINT வரைக்கும் நமக்கு ஒரு ப்ராஃபிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் கண்டிஷன்ஸ், நம்மளோட ADX சூப்பர் ட்ரெண்ட் பியூர் POINT மூணு இண்டிகேட்டருமே சேமாக நம்ம கண்டிஷன் வச்சு தான் நம்ம சாஃப்ட்வேர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக பார்த்ததுமே ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் அமையும், சரிங்களா. நம்ம வேறு எதையுமே நம்ம பார்க்க தேவையில்லை. செல் என்ட்ரி, டார்கெட் டவுன், டார்கெட் டூ, ஸ்டாப் லாஸ், ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ், அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை ஒரு புக் வெயிட் பண்ணி புக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையுது. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை நம்ம செக் பண்ணலாம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து செல் சான்ஸ் கிடச்சிருக்கு, ஆல்மோஸ்ட் 41700 செல் சான்ஸு, கிட்டத்தட்ட 41000 வரைக்கும் நம்ம டார்கெட், ரெண்டு டார்கெட்டுமே அச்சீவ்டு. இரண்டாலுமே வெயிட் பண்ணி புக் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை மினிமம் ப்ராஃபிட்டில் புக் பண்ணுறதுனால புக் பண்ணிக்கலாம், சரிங்களா. டார்கெட் ஒன், டார்கெட் டூ முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் எல்லாமே கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்குது, சரிங்களா. நம்ம என்னென்னா சார்ட்டு நம்ம பார்க்குறோம், என்ட்ரி கிடைக்குது, கரெக்டாக என்ட்ரி எடுக்கிறோம், அது எப்போ எக்ஸிட் ஆக சொல்கிறது அப்படிங்கிற டயத்தில் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நம்ம ட்ரேடிங் எப்பயுமே நம்ம பண்ணுறது கிடையாது, கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் முக்கியம். அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 POINT வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ன சார் சொல்லும், மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவே சொல்லியிருந்தேன் 203 கீழே செல் சான்ஸு அப்படிங்கிறது. இப்போ 203 கீழே எதனாலங்கிறத இப்போ மார்னிங் வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு செல்லிங் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். நேற்றுலேருந்தே 207 செல் சான்ஸு, அது அப்படியே கன்னியூ ஆயிடுச்சு, சரிங்களா. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோமா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டார்கெட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 197, அதுக்கடுத்து 193, நம்மளோட ஆல்மோஸ்ட் மினிமம் டார்கெட்டு. அதாவது டெய்லியுமே ஒரு 3000 ஒரு 5000 ஒரு ஈஸியான ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நம்ம வந்து சாஃப்ட்வேர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம மூணு இண்டிகேட்டருமே கரெக்டாக மேட்ச் பண்ணி எல்லாமே ஒரே இடத்துல கரெக்டாக நம்மளுக்கு என்ட்ரி எடுக்கிற மாதிரி தான் நம்ம வந்து வடிவமைச்சிருக்கோம். டெய்லியும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரூடாயில், நேச்சுரல் கேஸ், கோல்டு, சில்வர் எல்லாத்துக்குமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் நம்ம செக் பண்ணுவோம். சில்வரை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்குது, அது என்னன்றதை நம்ம பார்த்துலாம். இப்போ 15 MIN தான் நம்மளுக்கு மெயினாக நம்ம பார்க்கணும், எல்லா இண்டிகேட்டர் எல்லா டைம் ஃப்ரேமும் நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ சில்வரை பொறுத்தளவுக்கு ட்ரெண்டு டவுனில் இருக்குது, எங்கேருந்து செல் சான்ஸு 65000 செல் சான்ஸு, கிட்டத்தட்ட 65500. அப்போ என்னென்னா ஒரு சிம்பிளாக ஒரு மினியே நம்ம போட்டாவே கிட்டத்தட்ட 500 POINT வரைக்கும் ஒரு ப்ராஃபிட், ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட். ஸ்டாப் லாஸு மினி சின்ன ஸ்டாப் லாஸ் தான் வரும், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 65600 500 POINT 2500 ரிஸ்க்கு, சரிங்களா. இந்த மாதிரி சின்ன ஸ்டாப் லாஸ் எது வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு நம்ம ஒரு டைம் செக் பண்ணிடலாம். இப்போ கோல்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நியூட்ரலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இரண்டாலுமே செல் என்ட்ரி 55958 கிட்ட, இப்போ கிட்டத்தட்ட 55800, அதாவது மினிமம் இன்னும் ஃபஸ்ட்டு டார்கெட் வரைக்கும் அந்த இடத்துல கூட நம்ம இப்போ வெயிட் பண்ண, ஒருவேளை நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் காஸ்ட்டு கூட ஸ்டாப் லாஸாக நம்ம வச்சுருக்கலாம், சரிங்களா. சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் இந்த இடத்துல நம்ம செல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ மார்னிங் நம்ம சொன்ன வீடியோலேயே நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டான என்ட்ரி கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். இப்போ 9 AM ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு என்ன சொல்லியிருந்தோம், ஆல்மோஸ்ட் 6400 கீழே செல் சான்ஸு, 6600 மேலே பை சான்ஸு. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 203 கீழே செல் சான்ஸு. அடுத்து வந்து ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 41400 கீழே அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மட்டும் பை கன்ஃபார்மாக இருந்தது, அதுவுமே செல் சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 17800 கீழே நல்ல ஒரு செல்லாக இருக்குது, ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். இது வந்து டெய்லியுமே மினிமம் ப்ராஃபிட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். மண்டேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணுவோம், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி கம்பல்சரி, ஸ்டாப் லாஸ் இல்லாத ட்ரேடிங் எப்பயுமே சக்ஸஸ் ஆகாதுங்கிறத நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா ஸ்டாப் லாஸுங்கிறது மினிமம் ஸ்டாப் லாஸ், ப்ராஃபிட்டை மட்டும் வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா. மீண்டும் நாளை மட்டும் இல்லை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.